செய்திகள் தொடர்கின்றன. பிரேசிலில் வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள உலக அழகி போட்டிக்கான தகுதிச் சுற்று போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் தயாராகி வருகின்றன. பிரேசிலில் வரும் 12ஆம் தேதி உலக அழகி போட்டி நடைபெறவுள்ளது. இதற்காக பல்வேறு நாட்டு அழகிகளும் பிரேசில் நாட்டிற்கு வந்த வண்ணம் உள்ளனர். இதனிடையே அமெரிக்க அழகி அலிசா கேம்பனெல்லா பிரேசிலில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது முந்தைய போட்டிகளில் செய்த தவறுகளை இந்த போட்டியில் செய்யாமல் இருக்க முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாகவும், அவ்வாறு பயிற்சிகள் மேற்கொள்வதன் மூலம் இந்த உலக அழகி போட்டியில் வெற்றி பெற முடியும் என்று தான் நம்புவதாகவும் தெரிவித்தார். இதேபோல ஹெய்டி நாட்டின் அழகி ஹனிதி ஹஜீல் கடந்த 23 ஆண்டுகளில் தங்கள் நாடு சார்பாக கலந்து கொள்ளும் 2வது உலக அழகி போட்டி என்பதால் இதற்கு பெருமதிப்பு அளிப்பதாக கூறினார். இதேபோல் பல நாடுகளைச் சேர்ந்த அழகிகளும் தங்களின் அனுபவங்கள் பற்றி செய்தியாளர்களிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த 11 பேர் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள ஸ்குவாஷ் அகாடமியில் சர்வதேச போட்டிகள் கடந்த 6ஆம் தேதி தொடங்கியது. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இன்று அரையிறுதிப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த குஷ்குமார், அனகா உள்ளிட்ட 11 பேர் அரையிறுதியில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இந்த போட்டிகளில் சிறப்பு தகுதிப் போட்டியில் விளையாட சென்னையைச் சேர்ந்த அசிதா பெங்குரா என்ற சிறுமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாளை ஸ்குவாஷ் இறுதிப் போட்டிகள் நடைபெறவுள்ளன. இங்கிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் 235 ரன்கள் என்ற வெற்றி இலக்கை இந்திய அணி நிர்ணயித்துள்ளது. டெஸ்ட் தொடரை 4-0 என்ற கணக்கில் இந்திய அணி எழுந்துள்ள நிலையில் தற்போது ஒருநாள் போட்டித் தொடர் நடைபெற்று வருகிறது. முதல் ஒருநாள் போட்டி மழையால் ரத்து செய்யப்பட 2வது போட்டியில் இங்கிலாந்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் 3வது ஒருநாள் போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி இந்திய அணியை முதலில் பேட் செய்யுமாறு கேட்டுக்கொண்டது. அதன்படி களமிறங்கிய இந்திய அணி வழக்கம் போலவே அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து பரிதாப நிலைக்கு போனது. ஒரு கட்டத்தில் 58 ரன்கள் எடுப்பதற்குள் 5 விக்கெட்டுகளை பறிகொடுத்து திணறிக் கொண்டிருந்த இந்திய அணியை ரவீந்திர ஜடேஜாவும் கேப்டன் தோனியும் சரிவில் இருந்து மீட்டனர். ஜடேஜா 78 ரன்களும் தோனி 69 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். அதன் பின்னர் களமிறங்கிய சென்னை வீரர் அஸ்வின் 36 ரன்கள் எடுத்து அணியின் ஸ்கோரை உயர்த்த உதவி செய்தார். நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் இந்திய அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 234 ரன்கள் எடுத்தது. இதன் பின்னர் 235 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் என்ற இலக்குடன் இங்கிலாந்து அணி களமிறங்கி உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7 மணிக்கு. உங்களது பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண கேப்டன் டிவியின் 301-34600 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம்.